நான்காம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று தமிழில் பனைமரச் சிறப்பு இந்த பாடத்துக்குரிய பயிற்சிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இங்கே கீழே சில வாக்கியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கியத்தில் இந்த சிவப்பு மையினால் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்குள்ள விடைகளை வந்து கீழே வந்து நான்கு விடைகளாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியான விடையோ நம்ம அதை சரியாக தெரிவு செய்து அந்த கோடிட்ட இடத்துல நிரப்பணும். முதல்ல பாருங்கள், வல்லமை என்ற சொல்லின் பொருள். இதில் பாருங்கள், வல்லமை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க, வலிமை, எளிமை, இனிமை, புதுமைன்னு. இப்போ வல்லமை வந்து எதை குறிக்கும், வலிமை, ஆள் இருக்குது பாருங்கள், வலிமை. அப்போ வல்லமைனா வலிமை. இப்போ இதை எடுத்துங்க எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ். உயர அப்படின்னா மேலே, இப்போ மேலேங்கும் போது கீழேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உயர அப்படின்னா தாழ, ஈல இருக்கு பாருங்கள், தாழ, இதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து மூன்றாவது பாருங்கள், விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ். விழுந்து அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நடந்து, பறந்து, எழுந்து, நின்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான சொல்? எழுந்து, ஈல இருக்கு பாருங்கள். இப்போ விழுந்து, எழுந்து. இப்போ எழுந்துங்கிறத நீங்கள் கோடிட்ட இடத்துல எழுதிக்கங்க. அடுத்ததாக கரையோரம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். இந்த கரையோரம் இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? ரெண்டு வார்த்தைகளாக பிரிக்க போகிறோம். அந்த ரெண்டு வார்த்தைகளுக்குமே அர்த்தம் வந்து வரணும். இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? கரை கூட்டல் ஓரம், இதை எடுத்து எழுதிக்கோங்க, கரை கூட்டல் ஓரம். அடுத்ததாக அங்கெல்லாம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். அங்கெல்லாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? அங்கு கூட்டல் எல்லாம், ஆவணால இருக்குது பார்த்தீங்களா, அங்கு கூட்டல் எல்லாம். அடுத்ததாக கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. இதில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? சாலையோரம். இதை வந்து பிரிக்கணும். இப்போ இரண்டு வார்த்தைகள் கிடைக்கும், அந்த ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வந்து நமக்கு வரணும். இப்போ சாலையோரம்ங்கிறத எப்படி பிரிக்கலாம்? சாலை கூட்டல் ஓரம். அடுத்ததாக குருத்தோலை, இதை எப்படி பிரிக்கலாம்? குருத்து கூட்டல் ஓலை. அடுத்ததாக பாருங்கள், உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்தாலான பொருள்களை பட்டியலிடுக. இங்கே மரம் மாதிரியே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இந்த மரத்தால் செஞ்ச பொருள் நம்ம வீட்டில் நிறைய பார்த்துருப்போம். என்னெல்லாம் பார்த்துருப்போம்? பீரோ, மரபீரோ பார்த்துருப்பீங்களா, பீரோ, கட்டில், மேசை, நாற்காலி, ஏணி, கதவு, ஜன்னல், இந்த மாதிரி நிறைய பொருள்கள்லாம் நம்ம வச்சுருப்போம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இன்னும் என்னெல்லாம் பொருள்கள் மரத்தில் செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் நிரப்பணும். இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து வீட்டு பாடமாக செய்யணும். அடுத்ததாக பாருங்கள், இணைந்து செய்வோம். சொற்களுக்கு உரிய படங்களை பொறுத்துக. இந்த பக்கம் பாருங்கள், ஒவ்வொரு எழுத்து தான் இருக்குது. இது வந்து சொற்களாக கொடுத்துருக்காங்க, ஓரெழுத்து சொற்களாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதிர்புறத்தில் படங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சொற்கள் வந்து ஓரெழுத்து சொற்கள்னாலும் ஒவ்வொன்றும் ஒரு பொருள் தரும். இப்போ இதோடு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு சரியான படங்களை வந்து நம்ம பொருத்தணும். அவங்க ஒரு படத்தோடு பொருத்திருக்காங்க பாருங்கள், பூ. பூ அப்படிங்கிறது மலரை குறிக்கும் இல்லையா, அப்போ அந்த ரோஜா மலரோடு பொருத்திருக்காங்க. இப்போ நாம் இப்போ வந்து மற்ற எழுத்துக்களெல்லாம் பொருத்தலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஆ. ஆ அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா பசுவை குறிக்கும். ஆனால் என்ன? பசு. இது ஓரெழுத்துனாலும் இதுக்கு பொருள் உண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பசு மாட்டோட பொருத்தணும். அடுத்ததாக கை. கை அப்படிங்கும்போது அந்த கைப்படத்தோடு பொருத்தணும். அடுத்ததாக நா. நானா நாக்கு. இப்போ இந்த படத்தோடு நம்ம பொருத்தணும். ஈ. ஈயில் வந்து பொருத்தணும். கா. கா அப்படின்னா காடு, வனம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்போ அந்த காடு அதோட நம்ம பொருத்தணும். அடுத்ததாக பாருங்கள், மொழியோடு விளையாடு. ஒரே பொருள் தரும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுக. முதல்ல இங்கே பாருங்கள், நிலவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நிலவுக்கு வந்து இன்னும் நிறைய வேறு வேறு பெயர்கள்லாம் இருக்குது, அதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மதி, அப்புறம் திங்கள், சந்திரன், இது எல்லாமே நிலவை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வட்டம் போட்டிருக்காங்க இல்லையா. இப்போ அடுத்து வந்து நாம் கண்டுபிடிச்சி வட்டம் போடலாம். இரண்டாவது பாருங்கள், அம்மா. இப்போ அம்மா அப்படிங்கும்போது
இன்னொரு அதே குறிக்க கூடிய சொல் என்ன? அன்னை. அன்னைனாலும் அம்மா தான். அடுத்து பாருங்க, தாய். தாய்னாலும் அம்மா. மாதா. மாதானாலும் அம்மாங்கிற வார்த்தை தான் குறிக்கும். அப்போ அன்னை, தாய், மாதா, இது மூன்றுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், வட்டம் போட்டுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், மகுடம். மகுடம் அப்படின்னா எந்தெந்த சொற்களாக குறிக்கும்னா, இங்கே அரசன், மணிமுடி, தலை, கிரீடம், அணிகலன், அரசின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மகுடம் அப்படிங்கிறது மணிமுடி. அந்த காலத்தில் அரசர்களுக்கு சூட்டுவாங்க இல்லையா, அதுதான் வந்து மணிமுடி. அப்புறம் கிரீடம்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அணிகலன். அப்போ மணிமுடி, கிரீடம், அணிகலன், இந்த மூன்றுத்துலேயும் நீங்கள் வட்டம் போட்டுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், திரள். திரள் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா கூட்டம். திரள்னா கூட்டம், நெருக்கம், கும்பல், இந்த மூணுத்துலேயும் நீங்கள் வட்டம் போட்டுக்கங்க. சரி மாணவர்களே, இந்த பயிற்சிகளை நீங்கள் சரியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.